Corona தொற்றை ஒழிக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்யும் நடவடிக்கைகள் இன்று தொடங்கப்பட உள்ளது. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸை அழிக்க தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் 7 நிறுவனங்கள் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன. ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கண்டுபிடித்துள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்வதற்கு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கிடைத்துள்ளது. இந்த மருத்துவமனையின் நெறிமுறை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. 18 முதல் 55 வயது வரை உள்ள 100 தன்னார்வலர்களுக்கு கோவாக்சின் தடுப்பு மருந்தை செலுத்தி இன்று முதல் பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக அந்த மருத்துவமனையின் சமுதாய மைய பேராசிரியர் சஞ்சய் ராய் தெரிவித்துள்ளார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவோருக்கு வேறு எந்த உடல் பாதிப்புகளும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் மேற்கொண்டு பரிசோதனைகள் நடத்தும் நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தன்னார்வலர்கள் சுமார் 150 நாட்கள் வரை கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மூத்த குடிமக்களுக்கு காசநோய்க்கு வழங்கப்படும் BCG தடுப்பு மருந்தை அளித்து பரிசோதனைகளை நடத்த முடிவு செய்துள்ளது. 60 வயது முதல் 95 வயது உள்ள மூத்த குடிமக்களுக்கு இந்த மருந்தை அளித்து தமிழகம், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் பரிசோதனை நடத்த இருப்பதாக ICMR தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா தொற்றை BCG மருந்து குணப்படுத்துமா என்பது பரிசோதனை முடிவில் தெரியவரும்.